ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷர்வாவின் வீடு ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு ஏன்னா நான் அம்மா வீட்டில் இருந்தேன் இப்போ தான் வந்து எங்கள் ஊருக்கு வந்திருக்கேன் அதனால் வந்து வீடியோஸ் நான் அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் எந்த வீடியோஸும் எடுக்கல அதனால எதுவுமே ஷேர் பண்ணிக்கல எப்படி ஊருக்கு வந்தோம் அப்படின்னா ட்ரெயினில் தான் வந்தோம் லாக்டவுனில் வந்து ட்ரெயின்லாம் போயிட்டு தான் இருக்குது இது எங்களுக்கே இப்போ தான் தெரியும் அதனால சரி ஓகே கோவிட் வேறு இங்கே எங்கள் ஊர் சைட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால சரி ஊருக்கே வந்துடலான்ட்டு வந்துட்டோம் அப்பா தான் வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க ரயில்வே ஸ்டேஷன் வரையும் வண்டியில் பஸ் எதுவுமே இல்லை ஆட்டோ கார் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கணும் என் ஹஸ்பண்ட் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேயும் வந்து வெயிட் பண்ணாங்க ஏன்னா அவங்க அங்கேயிருந்து வரத்துக்கு இ பாஸ் அப்ளை பண்ண முடியல வெஹிக்கிளில் வரணுன்னா காரில் தான் வரலாம் ஸோ அதனால் அவங்க வந்து ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணாங்க அப்பா வந்து என்னை ஸ்டேஷனில் விட்டுட்டாங்க அந்த ட்ரெயின் காலையில் மயிலாடுதுறை போயிட்டு திரும்ப கோயம்புத்தூர் வரும் அதில் வந்துடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்துட்டோம் ஒரு சின்ன கிளிப்பிங் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் எப்போ எங்கே ட்ராவல் பண்ணாலும் இந்த மாதிரி பொசிஷனில் சூட் கேஸில் வந்து ட்ரெஸ் ஃபில் பண்ணிங்கன்னா நிறைய இடம் இருக்குது நிறைய கிளாத்ஸ் வைக்க முடியுது இது ஏதோ ஒரு இமேஜ் தான் மீம்ஸோ ஒன்று பார்த்தேன் அது பார்த்துட்டு தான் நான் ட்ரை பண்ணேன் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கிது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் ஒன் மந்த்துக்கு அப்புறம் தான் ஷர் வந்து அவங்க அப்பாவை பார்க்குறான் ரொம்ப ஷாக் ஆயிட்டான் திடீர்னு அவரை பார்த்ததும் ஆனால் அப்பான்னு கண்டுபிடிச்சிட்டு அவர்கிட்ட போயிட்டான் அது வந்து சரி நல்லா இருக்கேன்னு ஒரு வீடியோவாக எடுத்து வச்சிருந்தேன் நாங்கள் போனப்ப பாத்தீங்கன்னா ஸ்டேஷன்ல யாருமே இல்லை நாங்கள் நினச்சோம் லாக்டவுன்றதுனால யாரும் இல்லை போல ஃப்ரீயா இருக்க போது அப்படின்னு நினைச்சோம் ஆனா ட்ரெயின் வர கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை லாக்டவுனில் ட்ரெயின் விட்டதுனால ட்ரெயின் ஆகிடுச்சு ஃபுல்லா அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் வந்துட்டு பார்த்தா சீட் எல்லா சீட்டும் ஃபில் ஆயிடுச்சு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிவர்ஸ் சீட்டு தான் கிடச்சிது ஆக்சுவலி வந்து இது திருச்சி வரைக்கும் தான் இந்த இந்த பொசிஷன்ல போவோம் திருச்சிக்கு அப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டா போவோம் ஸோ அதனால பிரச்சனை இல்லை ஏன்னா திருச்சிலேருந்து தான் திருப்பூர் வந்து லாங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வியூஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு நல்ல க்ரீனிஷாக அந்த சம்மர் டைமில் இவ்வளோ க்ரீனாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் நீங்கள் வந்து வெளியூர் போகணும் ரொம்ப லாங் போகணும் லைன் வெயிட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரெயின் இருக்கும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் ட்ரெயினை வந்து எப்பொழுதும் போல் நார்மலாக போயிட்டு தான் இருக்குது ஆனால் இ பாஸ் வந்து அப்ளை பண்ணணும் ஆனால் எல்லோரும் பண்ணுறாங்களான்னு தெரியல நாங்களாம் இ பாஸ் அப்ளை பண்ணிட்டு தான் வந்தோம் அப்புறம் திருச்சிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீனிஷாக சூப்பராக இருந்தது வியூவே சரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நிறைய தென்னை மரம் வாழை மரம் அந்த அப்புறம் சோளம்லாம் வந்து நிறைய போட்டிருந்தாங்க அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே நமக்கும் வந்து அந் நான் ஃபுல்லாக விண்டோ சீட் வேறு எங்களுக்கு கிடச்சிருச்சு ஸோ வந்து ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டே வந்தோம் ஜாலியாக இருந்துச்சு ஆனால் சேஃப்டிக்காக நாங்கள் எங்கேயுமே இழந்து போகலை என்ன வேணுமோ அதை வந்து ஊர்லயே வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ ஹேண்ட் வாஷ் பண்றது கூட போகலை அப்படியே நாங்கள் அங்கே விண்டோ சைட்லேயே ஹேண்ட் வாஷ் பண்ணலாம் பண்ணிட்டு அப்படியே இருந்துட்டோம் ஏன்னா தம்பியும் கூட்டிட்டு வரதுனால தம்பியும் வந்து இந்த டைம் ரொம்ப ரகலை பண்ணவே இல்லை ட்ரெயின் ஏறினதுமே தூங்கிட்டான் ஒரு ஒன் ஹவர் தூங்கிட்டான் அதுக்கப்புறம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு விளையாடிட்டு வந்துட்டான் ஸோ ஸ்நாக்ஸ் அது இது கொடுத்துட்டு அப்படியே ஓட்டிட்டோம் அதனால் வந்து பெருசாக வந்து தொந்தரவு பண்ணலை அண்டு ட்ரெயினும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துச்சு இந்த டைம் வந்து ட்ரைவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தாங்க ஸோ எட்டு மணிக்கே வந்து திருப்பூர் ரீச் ஆகிடுச்சு இப்போ தம்பி என்ன பண்ணுறான்னா புக்கு படிச்சுட்டு இருக்கான் இதுதான் உனக்கு ரீசண்ட்டு ஃபேவரட் புக்காக இருக்குது அப்புறம் வந்து ட்ரெயினில் சீட்டுக்கு பின்னாடி சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேட் மாதிரி இருக்குது இல்லைங்களா அதில் உட்கார வச்சுட்டோம் அவன் பாட்டுக்கு படிச்சுட்டே வந்தால் ஒரு அதுல ஒரு ஒன் ஹவர் வந்து ஸ்பெண்ட் ஆயிடுச்சு நல்லா ஜாலியா போயிடுச்சு நீங்களும் பேபிஸ் கூப்பிட்டு போறீங்க அப்படின்னா எங்க எடுத்து வச்சுக்கிறதுக்கு டாய்ஸு புக்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இல்லைன்னா அவங்க வந்து ட்ரெயினில் வந்து ரொம்ப அழுதுட்டு நம்மளால் எழுந்தோ வெளியில போய் வேடிக்கையில காட்ட முடியாது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நான் ஒன் மந்த் இல்லைங்கிறதுனால நிறைய க்ளீனிங் விலலாம் இருந்துச்சு ஸோ எந்த வீடியோஸும் எடுக்க முடியல தம்பிக்கு எப்போவுமே ட்ராவல் பண்ணிட்டு வந்தோன்னே எப்போவுமே வந்து ஊருக்கு போயிட்டு வரும்போது சளி பிடிக்கும் அதனால் வந்து அவனுக்கு தூது ரசம் வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன் இதுக்கு வந்து இந்த தூதுவலை இன்னொரு இலை வந்து என்ன ஒரு மொசு மொசுக்காக்கீரைன்னு சொல்கிறாங்க அது எனக்கு பேர் கரெக்டாக தெரியல அதை வந்து முதல்ல நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த முள்ளெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு எண்ணெயில் விட்டு எண்ணெய் கொஞ்சமாக விட்டு நல்லா வதக்கிக்கணும் இது வந்து எங்கள் மாமியார்த்தனை நான் கேட்டுட்டு வந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து தம்பிக்கு இடமாறும்போது சளி பிடிக்கும் ஸோ வந்து நான் இது செஞ்சு கொடுத்துடலாம் சளி பிடிச்சாலும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்கிறேன் அதை ஃபஸ்ட்டு லைட்டாக வதக்கி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் அதே கொஞ்சம் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க நம்ம நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அந்தளவுக்கு நான் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அதுலேயே நீங்கள் மிளகா வர மிளகா கூட போட்டு வதக்கிக்கலாம் நான் இன்றைக்கி மிளகாத்தூளாக போட போகிறேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் அது அதை நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவு வதங்கின அப்புறமா மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் இது வந்து டேஸ்ட்டுக்காக வேணாங்கன்னா அவ அவாய்ட் பண்ணிக்கலாமா டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் போட்டுக்க சொன்னாங்க மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா சுக்கு பொடி வந்து சேர்த்துக்கிறேன் நான் கடைசியா சேர்த்துக்க சொன்னாங்க நீங்க பவுடரா வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்த்துக்கலாம் தாராளமாவே சேர்த்துக்கலாம் சுக்கு வந்து நிறைய போறது நல்லதுதான் அதுக்கப்புறம் வந்து மிளகும் நான் சேர்த்துக்கிறேன் மிளகும் வந்து தூளா சேர்த்துக்கிறேன் ஒருவேளை உங்கள்ட்ட சுக்கு மிளகுலாம் இல் தூளா இல்லைன்னா நீங்க அப்படி இடிச்சு கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா அதை நம்ம அரைக்க தான் போறோம் அதை சேர்த்து அந்த அந்த சூட்டிலேயே ஒரு டைம் நல்லா வருத்துட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்க வேண்டியது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ இந்த அளவு அரைச்சதுக்கு அப்புறமா இது ஒரு பாத்திரத்துல மாத்தி நல்லா கொதிக்க வைக்க வேண்டியதுதான் தான் மீனுங்கிற அளவு தண்ணி விட்டுக்கோங்க நிறைய தண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு குழம்ப விட கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி விட்டு கொதிக்க வைக்கணும் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்லாம் இல்லை ஒரு லேஸாக நுற நொற கட்டி பொங்கி வரலைங்களா அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் டைரெக்டாக இது வந்து சாப்பாடு நல்லா குறைவாக வடிச்சிட்டு சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் நானாக வந்து எனக்கு சாப்பாட்டில் சாப்பிட பிடிக்கலைன்னா நான் இதில் ஒரு டம்ளர் ஜூஸ்னால் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கடகடன் குடிச்சிருவேன் குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க நீங்கள் வந்து சாப்பாட்லையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இது கண்டிப்பாக இந்த மாதிரி கோவிட் டைமில் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் சளி பிடிக்காமல் வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது தான் இது மாதிரி நேச்சுரலானதெல்லாம் சேர்த்துட்டு வந்தோம்னா நம்மளுக்கு இன்னுமே நல்லது குழந்தைங்களுக்கும் நல்லது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு விலாகில் பார்க்கலாம் தேங்க்யூ